ஹாய் சிவிக்ஸ், எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா வந்ததுனால எங்கள் ப்ராஜெக்ட் வீடியோஸ் போக சில இன்ஜினியரிங் டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த இன்ஃபோ சீரீஸ்னு ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இந்த இன்ஃபோ சீரீஸில் நம்ம வந்து சின்ன சின்ன டாப்பிக்லேருந்து மேஜர் டாபிக் வரைக்கும் ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஒவ்வொரு வீக்காக வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பிஇயோ இல்லை டிப்ளமாவோ படித்து முடிச்சுட்டு ஒர்க்குக்கு வரும்போது நம்ம வந்து ஃபேஸ் பண்ண இல்லை வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய சில சில டாபிக்ஸ் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே இன்ஜினியர்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்க்க போகிற டாபிக் வந்து அஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நம்ம பில்டிங்கில் பண்ண போகிறது தான் மார்க்கிங். அதுலேயும் நம்ம பர்டிகுலராக வந்து காலம் மார்க்கிங், ஃபுட்டிங் மார்க்கிங் வந்து தான் ஃபஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா அதான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது, பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பண்ணுற வேலை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கிங்கிறப்ப வந்து நம்ம வந்து சைட் டைமென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக ப்ராப்பராக இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பிளாட்டோட டைமென்ஷன்ஸ் வந்து செக் பண்ணதுக்கப்புறம் ரோடோட டைமென்ஷன் வந்து என்னன்னு சொல்லி கரெக்டான அளவு தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து டயக்ராமில் இருக்கிற பிளாட்டோட டைரெக்ஷனும் டாக்குமெண்ட்டில் இருக்கிற பிளாட்டோட டைரெக்ஷனும் வந்து ஈக்குவலாக இருக்காங்கிறதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க பிஃபோர் மார்க்கிங். ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, நம்ம சிவில் இன்ஜினியர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர், லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு பார்த்தீங்கன்னா சென்டர் லைன் மார்க்கிங் வந்து ஃபேமஸாக வந்து பண்ணுவாங்க. சென்டர் லைன் மார்க்கிங்கிறது வந்து காலம்ஸ், திஸ் காலம் சென்டர் டு நெக்ஸ்ட் லைன் காலம் சென்டர், இல்லைனா இந்த வாலோட சென்டர்லேருந்து அடுத்த வாலோட சென்டர் வரைக்கும் உள்ள டைமென்ஷனை வச்சு மார்க் பண்ணுறது தான் வந்து சென்டர் லைன் மார்க்கிங்கிறது. இது வந்து மேக்ஸிமம் வந்து மிஸ்டேக்ஸ் வர வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ படத்தில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ரூம் டைமென்ஷன் கிளியர் வந்து இப்போ வந்து ஒரு 10 feet, நம்மளோட போஸ்ட் சைஸ் வந்து 9x9 இருக்கும்போது சென்டர் லைன் மார்க்கிங்கிற டிஸ்டன்ஸ் வருது 10 feet 9 inches. ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு கிரிட் ஃபார்ம் பண்ணிடுவாங்க டிசைன் இன்ஜினியர்ஸ் வந்து. காலம் லொக்கேஷன் வச்சு கிரிட் ஹரிசாண்டல் ஆக்சிஸும் வெர்டிக்கல் ஆக்சிஸும் பொறுத்துட்டு கிரிட் ஃபார்ம் பண்ணி சென்டர் லைனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து காலம் சைஸஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அதாவது 9x9 இருக்கும்போது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து காலம் சைஸ் வந்து 12x9 இருக்குது இல்லை 15x9 இருக்குது அப்படின்னா ஒன் சைடு வந்து எக்ஸென்ட்ரிக்காக கொடுப்பாங்க சில டிசைன் இன்ஜினியர்ஸ் வந்து. நம்ம தான் அதை வந்து ப்ராப்பராக பார்த்துக்கணும். இந்த 12x9 காலமோ இல்லை 15x9 காலமோ வந்து சென்டர் லைன் மார்க்கிங்கில் எந்த டைரெக்ஷனில் வந்து எக்ஸென்ட்ரிக்காக வந்து பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத கரெக்டாக வந்து நம்ம வந்து. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லோட் பேரிங் ஸ்ட்ரக்சர். லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து இன் டு இன் மார்க் பண்ணுவாங்க இல்லைன்னா அவுட் டு அவுட் மார்க் பண்ணுவாங்க. என்ன இன் டு இன் என்ன அவுட் டு அவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிமேஷன் படிக்கும்போதே வந்து வால் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வந்து அந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து பார்த்துருப்போம். இன் டு இன், அவுட் அவுட், ரெண்டு ஷார்ட்டர் வால், ரெண்டு லாங்கர் வால்ங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதே தான். ஸோ இப்போ இன் டு இன் மெத்தட்னா நம்ம ரூம் டைமென்ஷன் இப்போ 10 feet, நம்ம 10 feet வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளேஸ் பண்ணிடணும். தென் வந்து வால் திக்னஸ் 9 inches, அதே மாதிரி இந்த பக்கமும் வால் திக்னஸ் 9 inches, அதை வந்து நம்ம கொடுத்துட்டு ரூம் டைமென்ஷன் கிளியராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இதே அவுட் டு அவுட்னா நம்ம வந்து மார்க் பண்ணுற, அதாவது நூல் கட்டுறதே வந்து இது ஒரு 9 inches, இது ஒரு 9 inches, நம்ம வந்து ரெண்டுக்கு ஆட் பண்ணிடுறோம். ஸோ வந்து 11 feet 6 inches தான் நம்ம வந்து நூலே கட்டுவோம். ஸோ மார்க்கிங்கில் முக்கியமான இன்னொரு செக் வந்து கண்டிப்பாக வந்து பிளாட் டைமென்ஷன் செக் பண்ணிடுறீங்க, இதெல்லாம் செக் பண்ணிடுறீங்க. தென் வந்து ஒவ்வொரு பேரலல் லைனுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ்லாம் வந்து அஸ் பர் டிசைனிங் கொடுத்த டிராயிங் படி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடுறீங்க, இதெல்லாம் செக் பண்ணிடுறீங்க கரெக்டு. சைட்டில் அந்த டைமென்ஷன் படி நம்ம மார்க் பண்ண லைன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து டயகனல் வந்து, அதாவது ஒன்று ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கா, மீன்ஸ் டயகனல் மெஷர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். சப்போ டயகனல் மெஷர்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா அங்கே வந்து பிளாட் வந்து நம்ம மார்க் பண்ணது வந்து பர்ஃபெக்ட் 90 degrees இல்லை. சென்டர் லைன் மார்க்கிங்லேயும் அப்படி தான், நம்ம வந்து கரெக்டாக வந்து சென்டர் லைன் வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து நம்மளுக்கு எர்த் ஒர்க் வந்து ஃபுட்டிங் வந்து என்ன சைஸோ அதை வந்து நம்ம வந்து ஆஃப்செட் அடிச்சு நம்ம வந்து ஆஸ் பர் டிராயிங் என்ன இருக்கோ அதை வந்து கொடுத்துக்கலாம். இதை தான் நான் வந்து அந்த படத்துலையும் காமிச்சிருக்கேன். எர்த் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் காலம் வந்து எரெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து திருப்பி ஒரு தடவை ப்ராப்பராக வந்து நூல் கட்டிட்டு ப்ளம்பை வச்சு கீழே சிமெண்ட்டை வச்சு கரெக்டாக வந்து காலம் சைஸை வந்து மார்க் பண்ணுங்கள், டயகனல் சேர் தான் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் விவிஆர் கன்ஸ்ட்ரக்ஷனில் எப்படின்னா எர்த் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து மார்க் பண்ணுவோம், ஆஃப்டர் எர்த் ஒர்க் காலம் எரெக்ஷனை போய் மார்க் பண்ணிடுவோம். தென் வந்து காலம் போஸ்ட் போடும்போது வந்து நாங்கள் வந்து லைனுக்காக ப்ராப்பர் லைனிங்காக வந்து ஒரு தடவை வந்து நூல் கட்டி பார்த்துக்குவோம்.
ஸோ என்னென்னா நம்ம முடிஞ்சளவு மிஸ்டேக்ஸை வந்து பேஸ்மெண்ட்டு கீழே வந்து ரிடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, முடிஞ்சளவு நம்மளால் முடிஞ்சளவு ரிடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து காலம் மார்க்கிங் ஆர் ஃபுட்டிங் மார்க்கிங்கிற மார்க்கிங் பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். இனி நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நம்ம வந்து காலம் எரெக்ஷனுக்கு வந்து எப்படி வந்து ராடு வந்து கால்குலேட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து காலம் எரெக்ஷன் அப்போ வந்து எப்படி வந்து காலம் வந்து கரெக்டாக வந்து பிளம்புக்கு வந்து நிப்பாட்டுறது, அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டீட்டெயில்ஸோ இல்லை கான்செப்ட்ஸோ வேணும்னா சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் டாபிக்ஸாகவே பார்த்துக்கிட்டே போவோம். தேங்க்யூ.